IMF பணிப்பாளர் மட்ட ஒப்பந்தம் இன்று கைச்சாத்து, வர்த்தக கடன் உடன்பாடு டிசம்பரில் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச நாணயத்தின் இலங்கைக்கான கடன் ஒத்துழைப்பு தொடர்பான மூன்றாவது பணியாளர் மட்ட உத்தியோகபூர்வ ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணயத்தினுடனான பயணத்தில் இது முக்கியமான முன்னெடுப்பாகும் என தெரிவித்த ஜனாதிபதி, கடன் மறுசனைப்பு இதனூடாக உடன்பாடுகள் அடங்குவதாகவும் தெரிவித்தார். அத்தோடு வர்த்தக கடன் தொடர்பில் ஆரம்ப கட்ட உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது, டிசம்பர் இறுதிக்குள் அந்த பணிகளை நிறைவு செய்ய முடியும் என்று ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் அரசாங்கத்தின் கொள்கை பிரிவு சபையில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தகவலை வெளிப்படுத்தினார் என்பது முக்கியமான விடயம். நாம் ஜனாதிபதி தேர்தலில் பெற்று வெற்றி தொடர்பான வெற்றியடைந்து சர்வதேச நாணயத்தினுடைய உடன்பாட்டை எட்டியிருந்தோம், எட்டியிருந்த ஆட்சியை கிடைக்கும் என்று கூறியிருந்தோம். எனவே அதனால் சர்வதேச நாணயத்துடன் இணக்கப்பாட்டினை எட்டியுள்ள ஒரு நாட்டுக்கு அந்த ஒப்பந்தத்தை விட்டு பயணிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதன்படி சர்வதேச நாணயத்தின் உடன்பாடுகளுக்கு அமைவாக பொருளாதாரத்தை கையாள்வது பொதுத்தேர்தலில் மக்களுக்கு உறுதியளித்தோம். அதற்கு நாங்கள் பல செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறோம். மூன்றாவது வீடாய் கூட்டம் தாமதமாகியிருக்கிறது, செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணும். எனவே இன்றைய தினம் இந்த ஒப்பந்தம் காட்சியிடப்படும் என்பதாக ஜனாதிபதி கடந்த 21வது தேதி பாராளுமன்றத்தில் கூறிய விடயங்களை அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் அது தொடர்பான செய்தியினை தினகரன் பத்திரிகை சந்திப்பதை காணலாம்.